ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு புது வகை டிஷ் செய்ய போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்கில் லாலிபாப் செய்ய போகிறோம். அது லாலிபாப் மிட்டாயில் தான் பார்த்துருப்பீங்க, லெக் பீஸில் லாலிபாப் பார்த்துருப்பீங்க. எக்கை லாலிபாப்பாக செஞ்சு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நாம் இப்போ செய்ய போகிறோம் எக் லாலிபாப். அதுக்கு என்னென்ன தேவை நம்ம ரெடி பண்ணுவோம், அதுக்கு நம்ம தேவை வந்து கறி லீவ்ஸோட குச்சி. ஏன்னா அதில் தான் டேஸ்ட் கசப்பு தன்மை இருக்காது, ஓர்ப்பு துவர்ப்பு எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். அந்த குச்சி நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கறி லீவ்ஸோட குச்சியை சேகரிப்போம். நாங்கள் இப்படி தான் கறி லீவ்ஸ் குச்சியை சேகரிக்க போகிறோம். பாருங்கள், கறி லீவ்ஸ் குச்சியை சேகரிச்சிட்டோம். இப்போ நம்ம அதை க்ளீன் இப்போ நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதை ரெடி பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டிக்கை நம்ம ஒரு சைடு ஷார்ப்பாக பண்ணிக்கணும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மேல் இருக்க தோலெல்லாம் சீவிட்டு, இந்த இடத்துல ஒயிட் கலரில் அதனுடைய தண்டு இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எக்கை பேஸ் பண்ணி நம்ம லாலிபாப் செய்ய போகிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கு மேலே ஒயிட்டாக வந்துடுதா, இதுக்குள்ளே எக் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஷார்ப் எஜ்ஜை வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக க்ளீனாக எடுக்கிறோம், ரஸ்ட் இல்லாமல். இப்படி தாங்க, இந்த பக்கம் இப்படியும் அந்த ஸ்டிக் இப்படியும், இந்த பக்கம் ஷார்ப் எஜ்ஜாக நம்ம ஸ்டிக்கை ரெடி பண்ணுவோம். எல்லா ஸ்டிக்கையும் இங்கே இருக்க எல்லா ஸ்டிக்கையும் நம்ம இதுமாரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஹாய், பாருங்கள் தண்ணி காஞ்சிட்ருக்குது. இப்போ இந்த எக்கை இதில் பாயில் பண்ண போகிறோம். இந்த பனியார் சைடில் உள்ள வைக்க போகிறோம். பாருங்கள், ஓகே, முட்டை நுனியில் உடைக்கணும். முட்டையை சின்னதாக ஹோல்ஸ் போட்டால் போதும். லைட்டாக எக் வெளியே வரும், பரவாயில்ல. அப்படியே நம்ம ஒன்று வைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். எல்லா எக்லேயும் அதனுடைய ஒரு பகுதி எக்குக்குள்ளேயும், இன்னொரு பகுதி வெளியே ஷார்ப்பாக தெரிகிற மாதிரியும் இன்சர்ட் பண்ணி அந்த பனியார் ஷெட்டில் வச்சுருக்கோம். ஒரு 15 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும், எக் அண்ட் ஸ்டிக்கோடு வந்திருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம பார்த்து செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், வெந்துச்சான்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட வெந்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன். வாவ், வெந்துக்கிச்சு. நம்ம செக் பண்ணி பார்ப்போம்.
லைட்டாக இருக்குது. சிக்கன் லாலிபப் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இது உரிச்சது எல்லாத்தையும் இதுமாரி நம்ம உரிக்க போகிறோம். இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ எக்கை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நல்லா அந்த ஹோல்ஸில் இறங்குற மாரி எல்லா எக்லையும் இங்கே நம்ம அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணோம். இப்போ கல்லை வச்சிட்டோம். கல் சூடாயிடுச்சு. மிதமான ஹீட் வச்சு ஃப்ரை பண்ணணும். நல்லா வாசனை வருது. அப்பப்பைக்கு திரட்டி போட்டுட்டே நல்லா வாசனை வருது. லைட்டாக போய் பரட்டி விடணும்.
ரொம்ப வாசனை வருது. லைட்டாக எண்ணெய் சேர்க்கலாம். லாலிபாப் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கிறோம், எக் ஸ்டாண்ட். ஓகே, வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். வாசனை செம்மையாக இருக்கு, சூப்பர். ஓகே, எந்திரிச்சு நம்ம எடுக்க போகிறோம். நல்ல ஸ்மெல், டேஸ்ட்டாக இருக்கும் கூட. நம்ம லாலிபாப் ரெடி பண்ணியாச்சு, எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எந்த கேட்கலாம், சூப்பர். நம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு, நீங்களும் இனிமேல் ட்ரை பண்ணலாம். இஞ்சி பூண்டு பூரா நல்லா கறி டேஸ்ட் கிடச்சிருக்கு. இதுதாங்க எக் லாலிபாப். எக்கு இதுமாரி லாலிபாப்பில் செஞ்சு வீட்டில் அசலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம புது புது டிஷ் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நிறையா அறிமுகப்படுத்த போகிறோம்.